ஹே ஹாய், வெல்கம் பேக் அண்ட் வணக்கம் மக்களே. இந்தியன் கவர்மெண்ட் சைனாவோட 59 அப்ளிகேஷனை வந்து பிளே ஸ்டோர்லேருந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து அந்த 59 அப்ளிகேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து டிக்டாக் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய பேரோட யூஸ் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். இது போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து, அதாவது இந்த அப்ளிகேஷன் மூலமா செலிபிரிட்டியான நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷனை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப ஃபேமஸான ஜிபி முத்து கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது நம்ம பிரதமருக்கே போட்டிருக்காரு, இது மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து திருப்பி வந்து கொண்டு வாங்க, இதை பேன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போஸ்ட் பண்ணிருக்காரு. இப்படி நிறைய விஷயம் இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அமெரிக்கன் கம்பெனியான இன்ஸ்டாகிராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிக்டாக்கோட அதே ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிக்டாக் வெர்சஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, டிக்டாக்ல இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரீல்ஸில் இருக்கு, டிக்டாக்ல இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரீல்ஸில் இல்லை, டிக்டாக்கோட ரீல்ஸ் வந்து பெட்டராக இருக்குமா, ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா, நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குமா அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு வேலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நான் போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோல நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணி எதுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்லைக் பட்டன் பிரஸ் பண்ணி எதுக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னோட வீடியோவை அடுத்தடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு சஜஷனா இருக்கும். ஸோ ப்ளீஸ் பண்ணுங்க. இப்போ டிக்டாக்கோட முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டப்ஸ்மாஷ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். பட் டப்ஸ்மாஷ் வந்து அவ்வளோவா ஹிட் ஆகலை, ஆனால் டிக்டாக் வந்து ஹிட் ஆகி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல இருக்க ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோஸ் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி அடுத்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கீழே இருக்க மியூசிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆடியோக்கு வந்து நீங்களும் லிப்ஸிங் கொடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிளிசிட்டியை அப்படியே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே டிக்டாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸை கொண்டு வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த 15 செகண்ட் வீடியோ அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்திருக்காங்க. டிக்டாக்ல வந்து 15 செகண்ட் வீடியோ, 60 செகண்ட்ஸ் வீடியோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பட் இன்ஸ்டாகிராம் வந்து சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக 15 செகண்ட் வீடியோ மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல யூஸ் பண்ணுற மாதிரியே இங்கேயும் கூட நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏஆர் யூஸ் பண்ணி ஒரு ஃபன்னியான வீடியோ கிரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் இதை மட்டும் கொண்டு வராமல் ஒரு மிகப்பெரிய ஆப் லைப்ரரியே கொண்டு வந்திருக்காங்க மியூசிக்காக மட்டுமே. ஸோ இந்த இன்பில்ட் மியூசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ரீல்ஸில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி உங்கள் ஃபாலோயர்ஸ் இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற யாராவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே இருக்க மியூசிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதே மியூசிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் டிக்டாக்ல இருக்கக்கூடிய அதே டைமர் ஃபங்க்ஷனையும் வந்து ரீல்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3 செகண்ட்ஸ் டைமர் நீங்க செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ட்ரைபாட்லயோ இல்ல எங்கேயாவது ஒரு மொபைல் ஸ்டாண்ட்லயோ வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு லிப்ஸிங் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் சொல்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்ல இருக்கக்கூடிய அதே ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே காப்பி பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லாவே தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிக்டாக் யூஸ் பண்ற நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச டிக்டாக்கர் கூட வந்து ஒன்று டூயட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சில டிக்டாக் வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர், அதாவது இந்த டூயட் ஃபீச்சரும் இந்த ரியாக்ட் ஃபீச்சரும் இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஃபீச்சர். இது வந்து டிக்டாக்ல நிறைய பேர் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இந்த ஃபீச்சர் கிடையாது அப்படின்றது ஒரு டிராபேக் தான். அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் நீங்க டேரக்டா ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். பட் இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல டிக்டாக் மாதிரி ஆப் ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ரீல் வீடியோஸ் எல்லாம் வந்து பிளே ஆயிட்டு இருக்காது. இன்ஸ்டாகிராம் ஓபன் ஆனாலும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் இருக்கும். ஸோ இதுக்கு ரீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு தனி டேபே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க யாரோட ரீல் வீடியோவது பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு அந்த டேப்ல போயிட்டு நீங்க அந்த ரீல் வீடியோஸ் எல்லாம் வரிசையா பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி இல்லை ஜென்ரலா நீங்க ரீல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீல் வீடியோ வரும்போது அந்த இடத்துல நீங்க கீழே இருக்க வாட்ச் ரீல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரீல் பிளாட்ஃபார்ம் உள்ள போயிடும். ஸோ அந்த இடத்துல நீங்க வரிசையா ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி அடுத்தடுத்த ரீல் வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் தான் இன்ஸ்டாகிராம்ல கொடுத்துருக்காங்களே தவிர டிக்டாக்ல இருக்க மாதிரி ஆப் ஓபன் பண்ணணும் வரிசையா ரீல் வீடியோஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் கிடையாது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு வந்து எது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கோ அதை காட்டும். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெண்டிங்கான விஷயத்தை வந்து லிப்ஸிங் பண்ணி அவங்க வந்து டிக்டாக் போட்டுருவாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து யார் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, யாரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவங்கள பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரீல் வீடியோஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இந்த சர்ச் ஃபீச்சரில் காட்டுறாங்களா என்ன அப்படின்றது போக போக தான் நம்ம பார்க்கணும்.
இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் என்னதான் டிக்டாக் மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் என்னன்னா ஹேஷ்டாக். ஸோ ஹேஷ்டாக் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்தால் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹேஷ்டாக் வச்சு நீங்கள் எந்த ஒரு ரீல் வீடியோவும் இப்போதைக்கு நீங்கள் சர்ச் பண்ண முடியாது. இது வந்து பிகினிங் ஃபேஸ் அப்படின்றதுனால இந்த ஃபீச்சர் அவங்க இன்னும் டெவலப் பண்ணாமல் வச்சுக்கலாம். பட் போக போக இந்த ஃபீச்சரும் டெவலப் ஆகும். ஹேஷ்டாக் பேஸ் பண்ணி நீங்கள் ரீல் வீடியோஸ் ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ப்ரைவசி பாலிசி, இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து அபியூசிவ், ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான இமீடியட்டான ஆக்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் சேர்ந்து எடுக்கப்படும். ஸோ அந்த வகையில் டிக்டாக்கை விட இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். அதே சமயத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கலாம், எந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கலாம், எந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவசி பாலிசி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சேஃபாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லுவேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வேளை உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் பப்ளிக்காக வச்சுருந்தீங்கன்னா மட்டுமே தான் உங்களோட ரீல்ஸ் வந்து பப்ளிக்காக வந்து போஸ்ட் ஆகுமே தவிர, நீங்கள் ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோயர்ஸ், உங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க மட்டும் தான் உங்களோட ரீல்ஸ்லாம் பார்க்க முடியும். ஜென்ரலாக இருக்க எல்லாருமே வந்து உங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவசி ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரைவசி ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ப்ளஸ் இது வந்து ரீல்ஸ்லையும் அப்ளிகபிள் ஆகுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ டிக்டாக் வர்சஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிக்டாக் வந்து ஒரு சைனீஸ் அப்ளிகேஷன், அவங்க வந்து நிறையா திருட்டுக்கூட்டு வேலைலாம் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க அப்ளிகேஷனில் வந்து இந்த ப்ரைவசி பாலிசி, இந்த செக்யூரிட்டி பாலிசி இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஒரு சில கண்டென்ட் வந்து அபியூசிவாக இருக்குது அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணாலும் கூட அந்த கண்டென்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும், அதை பேஸ் பண்ணி சில கண்டென்ட் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டிக்டாக்ல நடந்த நிறைய தவறுகள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து தடுக்கப்படும், அந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து டிக்டாக் வர்சஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம் ஒரு வேளை இந்த அப்ளிகேஷனை தனியாகவே ரீல்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து தனியாகவே ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீச்சராக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் இதுக்காகவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்களா இல்லை எப்படி அப்படின்றதும் தெரியல. பட் ஒருவேளை டிக்டாக் மாதிரி ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம டிக்டாக் லாகின் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நம்ம லாகின் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஒரு தனி பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ஒரு தனி பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கும். அந்த வகையில் நான் இது ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷனாகவே வந்திருக்கலாம் டெவலப் பண்ணி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட கருத்து டிக்டாக் வர்சஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்றத பற்றியும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தையும் வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களோட கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.